நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ரசமான ஒரு சம்பவம். இந்த ரசமான சம்பவத்தினுடைய பின்புலத்தில் யார் இருக்கிறார்கள் என்றால், ஊவே சுவாமிநாத ஐயர் என்று தமிழ் கூறும் நல்லுலகம் கொண்டாடுகின்ற ஒரு அறிஞர் பெருமகன். ஊவேசா இல்லை என்று சொன்னால், இன்றைக்கு பல பழந்தமிழ் இலக்கிய புத்தகங்கள் நம்மிடையே இல்லை. குறிப்பாக சிலப்பதிகாரம், சீவக சித்தாமணி, குண்டலகேசி, விளையாபதி என்று ஐம்பெரும் சமண காப்பியங்கள் இருக்கிறதே, அந்த காப்பியங்கள் எல்லாம் இல்லாமலே போயிருக்கும். தேடி தேடி இவைகளை கண்டறிந்து பனை ஏடுகளிலே இருந்த இந்த காவியங்களை எல்லாம் அச்சிட்டு இந்த தலைமுறைக்கு விட்டு சென்றவர் ஊவேசா. அதனாலே இந்த தமிழ் கூறும் நல்லுலகம் அவரை தமிழ் தாத்தா என்று அன்போடு அழைக்கிறது. அப்படிப்பட்ட ஊவேசா அவர்கள் ஒரு முறை நம்முடைய மகா பெரியவரை தரிசனம் செய்யும் பொழுது, பெரியவரும் உற்சாகமாக ஊவேசா அவர்களோடு உரையாடுகிறார். பெரியவர் தன்னை சந்திக்க வருகின்றவர்களுக்கு ஏற்ப அவர்களுடைய தன்மை தெரிந்து அவர்களோடு உரையாடுவார். ஒரு விஞ்ஞானி வந்திருக்கும் பட்சத்தில் அவரோடு விஞ்ஞானம் கலந்த விஷயங்களை பேசி உரையாடுவார். ஒரு ஓவியர் என்றால் அவரிடம் ஓவியம் குறித்து விவாதிப்பார். இப்படி இந்த மழை நீர் எந்த மண்ணிலே விழுகிறதோ, அப்படி விழுந்த இலத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வது போல, தன்னை சந்திக்க வருகின்றவர்களிடம் ஒரு இடைவெளி இன்றி பெரியவர் அவர்கள் நன்றாக கலந்து உரையாடுவார். இதற்கு நிறைய விஷய ஞானம் வேண்டும். பெரியவரிடம் விஷய ஞானம் கொட்டி கிடந்தது. அதனால் அவரால் எல்லோரிடமும் அன்பாக, பண்பாக, அதே சமயம் மிக நெருக்கமாக, இதையெல்லாம் கடந்து ரொம்ப விஷயபூர்வமாக உரையாட முடிந்தது. அந்த உரையாடல்கள் மூலமாக நமக்கு தெரிய வருகின்ற விஷயங்கள் இருக்கிறதே, அதுதான் அற்புதம். நாமும் நிறைய பேரோடு உரையாடுகிறோம். நம்முடைய உரையாடல் காற்றிலே கரைந்து விடுகிறது, வெறும் சொற்களாக கரைந்து விடுகிறது. நம்முடைய உரையாடலில் பெரிய விஷயங்களுக்கு இடமில்லை, ஏன்னா நம்மக்கிட்ட சரக்கு இல்லை. நாம் வந்து இன்றைக்கு உன் வீட்டில் என்ன சமையல் என்று ஆரம்பித்து, அன்றாட நாட்டு நடப்பு, ஊர் வம்பு, ஒன்றுக்கும் உதவாத அல்ப விஷயங்களை பேசுகிறோம். ஆனால் மகா பெரியவர் போன்றவர்கள் அல்ப விஷயங்களுக்கு இடம் கொடுக்காமல் தங்கள் வாழ்ந்த காரணத்தினாலே அவர்கள் பேசுகின்ற பேச்செல்லாமே மிகச்சிறந்த பேச்சாக, சிறந்த சம்பவங்கள் கொண்டதாக மாறிவிடுகிறது. ஊவேசா ஒரு தமிழறிஞர், அதனால் அவருக்கு தமிழ் இலக்கியத்தோடு நெருங்கின தொடர்பு. அப்போது அவரிடம் பேசும் பொழுது தான் அறிந்த தமிழ் இலக்கியம் தொடர்பான சில ரசமான சம்பவங்களை பெரியவர் பகிர்ந்து கொள்கிறார். அதில் ஒன்று மதுரையிலே நிகழ்ந்த ஒரு சம்பவம். மதுரையிலே திருமலை நாயக்கர் அவர்கள் ஆட்சி செய்த காலத்திலே நீலகண்ட தீட்சிதர் என்பவர் நாயக்கரிடம் மந்திரியாக இருந்தார். இந்த நீலகண்ட தீட்சிதர் என்பவர் அப்பைய தீட்சிதர் என்பவருடைய வழி வழியாக வருகின்றவர். அப்பைய தீட்சிதர் மதுரை மீனாட்சியோடு பேசுகின்ற ஆற்றல் படைத்தவர். அந்த அளவிற்கு பக்தி உடையவர், அம்பாளினுடைய கருணை பெற்றவர். அவருடைய வழியிலே வருகின்ற ஒருவர் தான் நீலகண்ட தீட்சிதர். அவர் அமைச்சர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த தமிழ் அறிஞராகவும், மிகச்சிறந்த சமஸ்கிருதத்திலே மிகச்சிறந்த அறிஞராகவும் அவர் திகழ்கிறார். எப்பொழுதும் அவர் அரண்மனையிலே இருந்து மீனாட்சியம்மன் கோவிலுக்கு பல்லக்கிலே செல்லுவது வழக்கம். ஒரு நாள் அவர் அப்படி செல்லும் பொழுது தஞ்சைக்கு அருகிலே இருக்கக்கூடிய பழமார் நேரி என்கின்ற ஊரைச் சேர்ந்த மகாதேவ சாஸ்திரி என்பவர் மீனாட்சியம்மனை தரிசிப்பதற்காக தெருவிலே நடந்து கொண்டிருக்கிறார். பழமார் நேரி கோவிலில் அம்பாள் அலங்காரேஸ்வரியாக இருக்கிறாள். மகாதேவ சாஸ்திரிகளுக்கு பிள்ளை பேர் இல்லை.
அவருடைய கனவிலே அம்பாள் தோன்றி, நீ மதுரைக்கு சென்று மீனாட்சியை தரிசனம் செய், உனக்கு பிள்ளைப்பேர் உண்டாகும் என்று சொல்லப்போக, அவர் தஞ்சை பழமார் நேரியிலே இருந்து மதுரைக்கு வந்திருக்கிறார். இவரும் ஒரு தேர்ந்த அறிஞர், நிறைய இலக்கியங்கள் கற்றவர். குறிப்பாக சமஸ்கிருதத்தில் இவரும் வந்து ஒரு புலி. ஆனால் இவருக்கு நீலகண்ட தீட்சிதரை பற்றி தெரியாது. நீலகண்ட தீட்சிதருக்கும் பழமாறுநேரி மகாதேவ சாஸ்திரிகளை பற்றி பெரிதாக தெரியாது. நீலகண்ட தீட்சிதர் பல்லக்கிலே வந்து கொண்டிருக்கிறார், மகாதேவ சாஸ்திரிகள் அவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். பல்லக்கின் குறுக்கே பழமாறுநேரி சாஸ்திரிகள் அவர்கள் கடந்து செல்லுகிறார். தன் பல்லக்கின் குறுக்கே மரியாதை இல்லாமல் ஒருவர் கடந்து செல்லுவதை பார்த்து நீலகண்ட தீட்சிதருக்கு கோபம் வருகிறது. மதுரையைச் சேர்ந்தவர்கள் என்று சொன்னால் ஓரமாக நின்று வணங்குவார்கள். அப்படி வணங்கித்தான் அவர் பார்த்திருக்கிறார். சாஸ்திரிகளுக்கு நீலகண்ட தீட்சிதரை தெரியாத காரணத்தினாலே அவருக்கு வணங்க தோன்றவில்லை. மற்றபடி அலட்சியம் செய்யணும், அவமரியாதை செய்யணும் என்கின்ற எண்ணம் எல்லாம் சாஸ்திரிகளுக்கு கிடையாது. அவர் வெளியூர்காரர் என்பது நீலகண்ட தீட்சிதருக்கும் தெரியாது. இதுதான் நிலை. இந்த நிலையில் இந்த சம்பவம் நடக்கிறது. சாஸ்திரிகளை பார்த்துட்டு தன்னுடைய பல்லக்கு தூக்கி வரும் அதிகாரியோடு நீலகண்ட தீட்சிதர் சொல்லுகிறார், யார் அவன்? நான் வருவது தெரியாமல் குறுக்கே. அவனுக்கு அர்த்த சந்திர உபச்சாரம் பண்ணி அனுப்புங்கள் என்கிறார். அர்த்த சந்திர உபச்சாரம் என்கிற அந்த வார்த்தையே ரொம்ப புதுசு இல்லையா? அர்த்த சந்திர உபச்சாரம். அர்த்த சந்திரம் என்று சொன்னால் அரை வட்டம். அர்த்த சந்திரன் என்று சொன்னால் பாதி நிலா, இப்படி கை இருக்குமே, பிறை நிலா. உபச்சாரம் என்று சொன்னால் கையை இப்படி வைத்து கொண்டு சொல்லுகிறார். அதாவது கழுத்தில் கையை வைத்து தள்ளு அவனை என்பதைத்தான் அப்படி சொல்லுகிறார். அது அந்த சாஸ்திரிகள் காதில் விழவும். சாஸ்திரிகள் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? சூரியன் அஸ்தமித்து சந்திரனும் உதிக்கவில்லை, நட்சத்திரங்களும் இனிதான் தோன்ற வேண்டும், இப்படிப்பட்ட பகல் வேளையிலே மின்மினிகள் தான் இப்படியெல்லாம் பேசும் அப்படிங்கிறார். அதாவது இவர் சொன்னதை புரிந்து கொண்டு பதிலுக்கு அவர் சொன்ன அந்த விதத்தில் அவருக்கு எவ்வளவு தூரத்திற்கு காலஞானம் இருக்கிறது என்பது இவருக்கு தெரிந்துவிட்டது. உடனே பல்லக்கை விட்டு இறங்கி யார் நீங்கள் என்று கேட்டு அவரோடு நல்லிணக்கம் கொண்டு அதற்கு பிறகு இருவரும் இணைந்து ஆலயத்திற்கு சென்றார்கள் என்பது சம்பவம். இந்த சம்பவத்தை சொல்லுகின்ற மகாபெரியவர் எப்படியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று உவேசாவிடம் பகிர்ந்து கொள்கிறார். இதன் மூலமாக நமக்கும் வந்து ஒரு அற்புதமான விஷயம் தெரிய வருகிறது அல்லவா? தொடர்ந்து குருவே காம கோட்டி குருவே.